ஃபைனலாக தொட்டப்பேட்டாவில் உள்ள ஹில்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ வந்து இங்கே செம்ம டிராஃபிக், நீங்கள் பின்னாடி பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக செம்ம டிராஃபிக்காக இருக்குது, வருஷலாக கார் நிற்குது. ஸோ வந்துட்டு நாங்கள் வந்து கார் அங்கேயே போட்டுட்டு நடந்து வந்துட்டோம். ரெண்டு பசங்க மூணு பசங்க காரில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பாக்கி பசங்கள்லாம் நடந்து வந்துச்சு, பாக்கி பசங்கள்லாம் நடந்து வந்துச்சு. இனிமேல் தான் நாங்கள் மேலே ஏறணும், அது மேலே நடந்து நடந்து தான் போக முடியும் அப்படின்னு. ஸோ வந்து மேலே நான் தான் நசீம் பாயோட என்னால் தள்ளி விட்டுருக்கோம். நான் வந்து மேலே ஏறணும், இதுக்கே நாக்கு தள்ளிடுச்சு, போட்டிங் போனது எல்லாமே நாக்கு தள்ளிடுச்சு. இதுக்கு மேலே அங்கே ஏறணும் அப்படின்னு நினச்சாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்து ஏறி தான் ஏறாமல் போனால் நல்லா இருக்குது, ஏறி தான் ஆகும் கண்டிப்பாக. தொட்டப்பேட்டால ஏதோ இருக்கும்னு நினச்சிட்டு ஆசை ஆசையாக போனோம். கடைசியில் அந்த வியூ பாயிண்ட் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஆஃப் பண்ணிட்டாங்க. நம்மளை அங்கே பெருசாக உண்மை இல்லை. ஸோ வந்துட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த பெரிய பில்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஏதாவது உள்ளே இருக்குமோ நான் ஆச்சரியமாக பார்த்தேன். பட் ஆனால் அங்கேருந்து வியூ பாயிண்ட் தெரியும் அப்படின்ட்டாங்க. கேரட் வந்து ஒரு கொத்து 40 ரூபா. ஸோ வந்து ரெண்டு வாங்கிச்சு சொல்லலாம். இதில் பாக்கி பேலன்ஸ் 3 தான் இருக்கு. எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. யூஸ் பண்ண கேரட் பாருங்க, பல காலம் இருக்கு. இந்த எடுத்துக்கிட்டா பெருசு பெருசா பெருசா ஒன்று இருக்கு பாரு. அடே உருவ இருக்கா கேரட் இருக்கா? இல்லை இல்லை, கேரட் கொண்டு சுமே. நான் வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். ஸோ ஃபைனலாக பைக்கரா ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இதுதான் பைக்கரா ஃபால்ஸோட என்ட்ரன்ஸு. இங்கே கொஞ்சம் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். அவிச்சது அவ்வளவு நேரம் கதறானே கரையறானா. இது பேரு குல்பி. எல்லாம் ஐஸ்கிரீம் சப்பி சாப்பிடணும் பேர் இந்த பாருங்க. இல்லண்ணா வேணா கடிச்சு சாப்பிடணும், முடிச்சிட்டானோ மீதி மிச்ச மீதி தான் நம்ம சாப்பிடணும். ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ பைக்கரா ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் முடியல, ஏன்னா க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால குளிக்க முடியல. அந்த இடம் வந்துட்டு வேற லெவலில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ வந்து க்ரௌடும் அதிகமாக இருக்குது, நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, இன்னமும் வராங்க. இன்னும் உள்ள போக வேண்டியது இருக்கு. ஸோ வந்து உள்ள போய் பார்ப்போம்.
கல்யாணம் பண்ண வச்சாங்க. இவனை நம்பி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஒன்றும் முடிய மாட்டேங்குது. இவங்க கிட்ட இந்த வீடியோ எடுக்கிறதே கஷ்டமாக இருக்கு. ஸோ வந்து நம்ம ஃபைனலாக வந்து பைக்கரா ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இந்த இடம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இது வந்து குளிக்கலாம் அப்படின்னு நினச்சேன், பட் ஆனால் அது வந்து குளிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் மைக் எடுத்துகிட்டு வரல, எந்தளவுக்கு உங்களுக்கு காதல் உழுது அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா வந்து ஃபால்ஸோட சவுண்டு அதிகமாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு உங்களுக்கு காதல் உழுது அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ வந்து இன்னும் அடுத்தடுத்து போக வேண்டிய இடம் இருக்குது, நிறையா கவர் பண்ணுறதுனால என்னால் வந்து ப்ராப்பராக மைக் யூஸ் பண்ண முடியல. இந்த அடுக்கு வந்து ஒரு சில இடம் போக வேண்டியது இருக்குது. இந்த வீடியோ நான் தொடர்ந்து போட முடியாது, கற்பனை கற்பனை தான் போடுவேன். நமக்கு அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க உங்களுக்கு பிடிக்கும். ஊட்டி வந்து நான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன். நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைமாக வந்தீங்க, உங்களுக்கு ஏதாவது இடம் தெரில அப்படின்னா கண்டிப்பாக ஃபால்ஸ் பின்னாடி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து மலை மேலே ஏறிட்டுருக்கோம். இங்கே படிலாம் ஒன்றுமே கிடையாது, படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்படி ஏறிட்டுருக்கோம், வேறு லெவல் உண்மையிலே முடியலங்க சத்தியமா. எல்லாம் வேற லெவலில் டாப் வியூவில் வந்து நிற்கிறோம். இங்கே ஃபால்ஸ் பின்னாடி பேக்ரவுண்டில் செம்மையாக உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் நிறைய இடத்த சுற்றி பார்த்தோம். வீடியோ வந்து நான் நார்மலாக வந்து எந்தெந்த இடம் இருக்குது அப்படிங்கிறது தான் காட்டியிருப்பேன். எல்லாத்தையுமே நான் வந்து காட்டியிருப்பேன், பட் ஆனால் நான் போன இடத்த எல்லாத்தையுமே காட்டியிருப்பேன். போட்டிங் போனோம், எல்லாமே போனோம், பட் ஆனால் இந்த மலை ஏறுறதுக்கு வந்து ஹில்ஸ் ஏறுறதுக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல. ஏன்னா எல்லாருமே அங்கே உட்காந்துட்டாங்க, தெரியுதா, அந்த பசங்க இந்த பசங்க உட்காந்துட்டாங்க, என்னோட வந்த பசங்க. ஸோ வந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, நம்ம இங்கே டேபிளில் உட்காந்துருவோம். வேறு லெவலில் இருக்குது இந்த டேபிள். ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு ஹில் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது இருக்குது. ஸோ வந்து அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போய் அதுவும் வந்துட்டு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பர்ச்சேசிங்க. ஸோ நாளைக்கு வந்து ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருக்கோம். எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ வந்துட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். பாய்.